ஈரோடு கிழக்கு தொகுதியில் எதிர்க்கட்சியினர் வாக்கு சேகரிக்க அனுமதி மறுக்கப்படுவதாக அதிமுக எம்பி சிவி சண்முகம் குற்றம் சாட்டியுள்ளார். ஈரோட்டில் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய அவர், ஈரோடு கிழக்கு தொகுதி வாக்காளர் பட்டியலில் 40,000 போலி வாக்காளர்கள் இடம்பெற்றுள்ளதாகவும் இந்திய தேர்தல் ஆணையத்திடம் புகாரளித்தும் நடவடிக்கை எடுக்கவில்லை என்றும் தெரிவித்தார். மேலும் தேர்தல் ஆணையம் திமுகவின் தேர்தல் பிரிவாக செயல்படுகிறது எனவும் அவர் குற்றம் சாட்டினார். மேலும் பணப்பட்டுவாடா செய்வதற்காக வாக்காளர்களை திமுகவினர் அழைத்துச் சென்று அடைத்து வைத்திருப்பதாகவும் குற்றம் சாட்டினார். எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி பரப்புரை மேற்கொள்ள வரும்போது சோதனை என்கிற பெயரில் காவல்துறையினர் கடுமையான நெருக்கடி ஏற்படுத்துவதாகவும் சிவி சண்முகம் கூறினார். முன்னாள் முதலமைச்சர், எங்களுடைய கழகத்தினுடைய பொதுச் செயலாளர், எதிர்க்கட்சித் தலைவர் திரு எடப்பாடியார் அவர்கள் இன்றைக்கு இந்த தொகுதியிலே தேர்தல் பிரச்சாரத்தை முன்னிட்டு இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தோடு சேர்ந்து காவல்துறை அராஜகத்தில் இன்றைக்கு ஈடுபட்டிருக்கிறது. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய வாகனங்களை மறிக்கப்படுகிறது. அதை சோதனை என்ற பெயரிலே காவல்துறை எங்களுக்கு மிகப்பெரிய நெருக்கடியை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது.